வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமானதாகவும் அதே சமயம் கொஞ்சம் கிரியேட்டிவான ஒரு ஆப்ஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாட்வியா நாட்டில் உள்ள ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் செல்டினி. இவங்க Z-triton அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிளை உருவாக்கியிருக்காங்க. நம்மள நிறையா பேர் இந்த கார், வேன் இதெல்லாம் வந்து வீடு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இதை நம்ம நிறையா பேர் படத்தில் கூட பார்த்துருப்போம், அப்படி இல்லையா யூடியூப்பில் கூட இதை பற்றி கேட்டிருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த Zeltini கம்பெனி உருவாக்கின Z-triton அப்படிங்கிற வெஹிக்கிள் நீங்கள் ரோட்டில் ஓட்டும்போது சைக்கிளாகவும், அதுவே நீங்கள் கொஞ்சம் டயர்டாயிட்டீங்க ரோட்டில் சுற்றிட்டு இருக்கும்போது அப்படின்னா அப்படியே அந்த வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு அது ஒரு வீடாகவும், அதே சமயம் நீங்கள் போகிற வழியில் ஒரு குளத்தையோ இல்லை ஒரு ஆத்தையோ கடக்கணும் அப்படின்னா அதை போட்டாகவும் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளை உலகத்திலே இவங்க தான் முதமுறையாக உருவாக்கியிருக்காங்களாம். இது ஒரு ரீக்ரியேஷனல் ரக வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குறிப்பாக இது எலக்ட்ரிக்கில் ரன் ஆகிற ஒரு வெஹிக்கிள். இதில் 250 வாட் எலக்ட்ரிக் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இந்த வெஹிக்கிளையே நீங்கள் சைக்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு இ போட்டாகவும் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வழியில் எங்கேயே டயர்டானால் கூட இதை ஒரு மினி வீடாக மாற்றிட்டு இதை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் போய்க்கலாம். சைக்கிள் ஓகே, வீடு ஓகே, இது எப்படி போட்டாக மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக்கு ஃப்ரண்ட்டு இதிலலாம் வீல் இருக்கு இல்லையா, இந்த வீல்லாம் வந்து மடக்கிற மாதிரி இருக்கும் போல், அதை நீங்கள் மடக்கி தூக்கி வச்சுட்டு இதை வந்து போட்டாக மாற்றிக்கலாம் போல இருக்குது. இந்த போட்டை வந்து இந்த எலக்ட்ரிக் மோட்டார் மூலமாகவும் ரன் பண்ணிக்கலாம். அதே சமயம் நீங்கள் சார்ஜ் இல்லாமல் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் பெடலிங் பண்ணி கூட இந்த போட்டை வந்து கொண்டு போய்க்கலாம். இந்த வீடு மாதிரியான செட்டப் இருக்கு இல்லையா, இதில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 பேர் வந்து கொஞ்சம் தாராளமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, நாங்கள் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டில் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் சில விஷயம் கொடுத்துருக்காங்களாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட ஒரு ஸ்பீக்கர் ஒன்று கொடுக்குறாங்களாம். அதுக்கப்புறம் சோலார் பேனல் இருக்கு இல்லையா, அது வந்து சோலார் பேனல் வந்து அந்த ரூஃபில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு உங்களுக்கு பிடிச்சது ஒரு பிளான்ட், ஒரு மினி பிளான்ட் ஒன்று வேணும் அப்படி, அதாவது செடி அந்த மாதிரி ஏதாவது வைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸும் மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மேலே ரூஃப் செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூஃப் செட்டப் வந்து நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ நகர்த்தி வச்சுக்கலாம். நான் டீ குடிக்க போகிறேன், காஃபி குடிக்க போகிறேன் அப்படின்னாக்கா அப்படியே கொஞ்சம் சன்செட்டை பார்த்துட்டு அப்படி இருக்கிற மாதிரி, இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்லாம் இருக்காங்களே அவங்களாம் ஃபோட்டோ எடுக்கிறது மாதிரியுமே நிறையா செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க. நிறையா கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் நிறையா இருக்குது அதுலேயே. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சிறப்பான ஒரு டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டில் தான் இது சேல்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 16,422 அமெரிக்கன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம இந்திய மதிப்புப்படி இன்னைய டேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 12,37,69 வருது. இந்த யூரோப்பியன் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் இன்னும் சில நாட்டுக்கு இந்த வெஹிக்கிளை வந்து நாங்கள் விற்கிறதுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்குலாம் வருமா அப்படிங்கிறது கண்டிப்பாக டவுட் தான், ஏன்னா இந்தியாவிலலாம் இந்த மாதிரி யாரும் ட்ராவல் பண்ணுறவங்களாம் அதிகமாக கிடையாது. மெயினாக நம்மளோட ரோட் கண்டிஷனும் அந்த மாதிரி இருக்காது. எனக்குன்னு இந்த வெஹிக்கிளை பார்க்கும்போது ஒரு ஜாலி மைண்டடாக இருக்குது. அதே சமயம் இந்த வீடியோ போடும்போது எனக்கு ஒரு ஜாலி மைண்டோட தான் நானும் வீடியோ போட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.